வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. என்னால் வெற்றி பெறவே முடியலை. நான் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அது தோல்வியில் தான் போய் முடியுது. என்கிட்ட பணமும் கிடையாது, எனக்கு யாரும் உதவியும் செய்யலை. என்கிட்ட ஒரு டிகிரி கூட கிடையாது. என் நண்பர்களே என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறாங்க. என்னோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு வெறுப்பாக இருக்குது. என்னால் தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு தாய்க்கு பிரசவ வலி வந்ததும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. பிறப்பால் டெட்ரா அமிலியா சென்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு, அதாவது ரெண்டு கையும் ரெண்டு கால்களும் இல்லாமல் பிறந்தவர் தான் நிக் வைஜிக். அது அவங்களோட முதல் குழந்தைன்றனாலையும், எப்படி தான் பிறந்தாலும் அது நம்மளோட குழந்தைன்றதை அவங்க உணர்ந்ததாலேயும், குழந்தைய தைரியமாக வளர்க்கணும்னு முடிவு செஞ்சு, நீ சாதிக்க பிறந்தவன், நீ கடவுளோட வரோன்னு சொல்லிட்டு நிக்குக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. நிக் வளர்ந்ததும் அவரை ஸ்கூலில் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரை பார்த்ததும் அந்த ஸ்கூலில் இருந்தவங்க எல்லாம், இந்த ஸ்கூலில் இவரை சேர்க்க முடியாது, இவருக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் இவரை சேர்த்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தா அவன் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுவான்னு நினச்ச அவங்க பேரண்ட்ஸு விடாப்பிடியாக நின்று நிக்கை அந்த நார்மல் ஸ்கூல்லே சேர்த்துட்டாங்க. நிக் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே அவரை கேலியும் கிண்டலும் செய்கிறாங்க. குறிப்பாக 7 பேர் சேர்ந்து ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிக்கை கேலி கிண்டலும் செய்கிறதோட அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மன அழுத்தத்துக்கு ஆளான நிக் தன்னோட 8வது வயசில் ஒரு தப்பான முடிவை எடுத்துடுறாரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்து தப்பிச்சிடுறாரு. 2 வருஷம் போயிடுது. தன்னோட 10வது வயசில் இன்னும் மன அழுத்தம் அதிகமான காரணத்தினால தன்னோட வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில் போய் மூச்சு அடக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நிக்கோட அப்பா தண்ணிக்குள்ளே போய் என்ன செய்கிறப்பான்னு கேட்குறாரு. மூச்சு அடக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பான்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா இது நல்ல முயற்சி தான் சொல்லிட்டு உற்சாகம் கொடுக்குறாரு. அதை கேட்ட நிக் தன்னோட எண்ணத்தை கைவிட்டுட்டு தன்னோட அப்பா கிட்ட போய், அப்பா நான் மூச்சு அடக்கி ப்ராக்டிஸ் பண்ணலை, என்னோட மன அழுத்தம் அதிகமானதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. இதை பார்த்த அவங்க அம்மா நிக்கை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 கை கால்கள் இல்லாத ஒருத்தரோட ஃபோட்டோவை காமிச்சு, இவரும் ஒன்றை போல தான், ஆனால் இன்றைக்கி எல்லா பேப்பர்லேயும் டிவிலேயும் இவரோட புகழை பற்றி தான் பேசுகிறாங்க, நீயும் இவரை போல பெரிய புகழ் அடைய விரும்புகிறியா அப்படின்னா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறத கைவிட்டணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நிக்கோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. தன்னோட கவலைகள் மன அழுத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது மனுஷனாக வெளியில் வந்தார் நிக். என்ன தான் தன்னோட எண்ணத்தை மாற்றினாலும் நிக்கை கேலியும் கிண்டலும் செய்கிறவங்க குறையவே இல்லை. ஆனால் அவர் இப்போ அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குறைகளையும் மறந்துட்டு புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுலையும், தன்னோட பாதத்தில் இருந்த 2 விரல்களை வச்சு எழுத, கோல்ஃப் விளையாட, ஃபுட்பால் விளையாடன்னு பல விஷயங்களை கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் கிளாஸ்லையும் மாணவ தலைவனாக மாறிட்டார் நிக். அது மட்டும் இல்லாமல் தன்னோட 17வது வயசில் லாப நோக்கமே இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து தன்னை போலவே உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களோட மன அழுத்தத்திலிருந்து அவங்க விடுபடுறதுக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பேச்சு உலக அளவில் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்குச்சு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லாமல் இதனாலேயே அவர் உலக அளவில் ஃபேமஸும் ஆயிட்டார். ஒரு தடவை நிக் கிட்ட, நீங்கள் டிசேபிள் பர்சனாக உணர்றீங்களான்னு கேட்டதுக்கு, டிசேபிள் பர்சன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறது தான், நான் அப்படி கிடையாது, நீங்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்வேன், நான் ஏபிள் தான் சொன்னாராம். அவரோட இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் 2 கை கால்களும் இழந்த நிலையிலையும் அவரை சாதிக்க வச்சுது. ஆனால் அவரை சின்ன வயசில் குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்காமல் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளை எத்தனை பேர் கேலி கிண்டல்கள் செஞ்சாலும் அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காம நிச்சயமாக ஒரு நாள் நம்மளால் வெற்றி பெற முடியுன்ற முழு மனதோடும் தன்னம்பிக்கையோடையும் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைப்போம். நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.